ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் ஃபேவரட் ஷர்மதா எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை நோக்கி எல்லாருமே ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கனவை எப்படி அச்சீவ் பண்ணணும் கோலை எப்படி தொடணும் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் இருக்கு ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம செய்யக்கூடாத சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறோம் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அது வந்து நம்ம இலக்க அடையறதுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக அமையுது ஸோ என்னென்னலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம நிறுத்த வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொகாஸ்டினேஷன் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளாணிக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது தான் வந்து நம்ம நிறுத்த வேண்டிய முதல் விஷயம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி ஒரு பட்சத்தில் வந்து நம்ம வந்து நம்மளோட வேலையை இன்றைக்கே இப்போவே செஞ்சு முடிச்சிடணும் முடிஞ்சால் நாளைக்கான வேலையும் இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம கோலை வந்து நம்ம சீக்கிரமாக அடைய முடியும் எவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வே இன்றைக்கான வேலையை நம்ம நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வெற்றியும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க தான் கடைசி வரைக்கும் நம்ம வெற்றியை பார்க்கவே முடியாது ஸோ தயவு செஞ்சால் என்ன ஆனாலும் சரி அன்றைக்கி நைட் ஆனாலும் பன்னெண்டு மணியே ஆனாலும் நம்ம வேலையை அன்றைக்கே முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்க போகலாம் ஸோ டோன்ட் ப்ரொகாஸ்டினேட் திங்ஸ் எந்த விஷயமும் தள்ளி போடக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கம்பேரிங் யோர் செல்ஸ் வித் பீப்புள் ஆர் யூ நம்மள வந்து மதம் கூட வச்சு கம்பேர் பண்ணுறது முதல் நிறுத்தணும் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இன் தயர் ஓன் வே எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் கை கூட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுல அப்போ நம்ம லைஃப் மட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க காரை வாங்கிட்டாங்க நம்ம மட்டும் இந்த மோட்டார் பைக் வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளை கம்பேர் பண்ணுறதை முதல் நிறுத்துங்க ஆனால் எல்லாத்தையும் பார்த்தும் இன்ஸ்பயர் ஆகலாம் ஆனால் கம்பேர் பண்ணக்கூடாது இன்ஸ்பிரேஷனுக்கு கம்பேரிசனுக்கோ வித்தியாசம் என்ன தெரியுமா இவங்கள மாதிரி வாழ்க்கையில் நம்மளும் நல்லா சாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது இன்ஸ்பிரேஷன் ஆனால் இவங்கெல்லாம் நல்லா சாதிக்கிறாங்க இவங்கெல்லாம் நல்லா வாழ்கிறாங்க நம்ம மட்டும் இப்படி இருக்குமே அப்படின்னு நினச்சி ஏங்குறது வந்து கம்பேரிசன் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளை வந்து நாமளே டவுட் பண்ணிக்கிறோம் நம்மளே நம்மளே டவுன் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்மளோட டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகுது அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மூவ் ஆன் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகிறோம் ஸோ டோன்ட் கம்பேர் யோர் செல்ஸ் வித் அதர்ஸ் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் திங்கிங்கை போட்டியாக பாஸ்ட் பழசியை நினச்சிட்டு வாழ வேணாமே கடந்த காலம் கடந்த காலம்னா என்ன கடந்து வந்தாச்சு சரியோ தப்போ இதெல்லாம் நீந்தி வந்தாச்சு அதை இப்போ நினச்சி வரத்தப்பற அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது திஸ் மினிட் திஸ் செகண்ட் இஸ் மோஸ்ட் ப்ரீஷியஸ் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் டைம் விஷயம் வச்சு டைமை ரீவைன் பண்ணி மறுபடியும் நம்ம கடந்த காலத்துக்கு போய் நம்ம பண்ண தப்பெல்லாம் மறுபடியும் திருத்தவே முடியாது ஆனால் ஒன்று கண்டிப்பாக பண்ணலாம் அதே தப்ப மறுபடியும் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியும் ஸோ அதுக்கான வேலைகளை பார்ப்போம் அடுத்து எடுத்து வைக்கிற அடியை நிதானமாக எடுத்து வைப்போம் ஸோ இந்த நிமிஷத்தில் இந்த செகண்ட்ல இருக்கிற சந்தோஷத்தை மறந்துடாமல் அதை அனுபவிப்போம் ஸோ டோன்ட் ஓவர் திங்க் அபவுட் யுவர் பாஸ்ட் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பீய் டிபெண்ட் ஆன் பீப்பிள் நம்ம வந்து ஒருத்தர் மேலே ரொம்பவே சார்ந்து இருக்கக்கூடாது எல்லா நேரங்களும் எல்லோரும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால தனியாக நிற்க பழகிக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே சால்வ் பண்ண நம்மளே சுயமாக ஒரு டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனித்தன்மையோடு செய்ய பழகிக்கணும் ஸோ மேலேயும் ரொம்ப அன்பாக இருக்கணும் ரொம்ப கேரிங்காக இருக்கணும் ஆனால் யார் மேலேயும் ரொம்ப டிபெண்ட்டாக இருந்திருக்கூடாது அதை வந்து நம்மளை வீக் ஆக்கிரும் ஒரு விதத்தில் ஒருவேளை அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது கையும் ஓடாது காலம் ஓடாது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்காவது அவங்கள பற்றி நம்ம டைம் வேஸ்ட்டாக நினைச்சிட்டு இருக்கோம் மேலேயும் ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடாது நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும் விஷயம் என்னென்னு ஸ்டாப் லைஃப் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் படிக்கிறோம் மொபைல் ஃபோன் நோன்றோம் மறுபடியும் சாப்பிட்றோம் தூங்குறோம் படிக்கிறோம் மொபைல் ஃபோன் ஒன்றும் அப்படின்னே ஒரு சைக்கிள் வாழ வேணாம் அவங்கவுங்க அவங்க வாழ வேணாம் அந்த சைக்கிளை தாண்டி என்ன இருக்கா அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப நாள நான் அப்படி தான் வந்துட்டு பட் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த சைக்கிளை உடச்சிக்கிட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது புதுசு புதுசாக தெரிஞ்சிக்கங்க புதுசு புதுசாக எதோ ஒன்று நோண்டிகிட்டே இருங்க அதில் விழுந்தாலும் அடிப்பட்டாலும் எந்திரிச்சின்ன மறுபடியும் எதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வராதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டான்ஸ் வருவாங்க சில பேர்த்துக்கு மியூசிக் பண்ண தெரியாது சில பேருக்கு ட்ராயிங் பண்ண தெரியாது அதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து ஏன் வராது அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் வந்தாலும் வரலாம் கரெக்டாக அதனால ஒரு சைக்கிளுக்குள்ளேயே வராமல் அந்த சைக்கிளை தாண்டி அந்த வட்டத்தை தாண்டி அந்த சர்க்கிளை தாண்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரையாவது பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வேறு வழியும் இருக்கா இப்படியும் பண்ணலாமா இப்படி போனாலும் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்டாப் லிவிங் மோனோட்டனஸ் லைஃப் அப்படியே அந்த சர்க்கிள்குள்ளேயே வளாதிங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் யுவர் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் நம்மளுக்கே தெரியும் நம்மக்கிட்ட ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு அது வந்து லேட்டாக தூங்குறதா இருக்கலாம் லேட்டாக எழுந்திரிக்கிறதா இருக்கலாம் அதிகமாக ஒகே ஃபோன் நோண்டுறதா இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி நயம் குறிக்கிறதா இருக்கலாம் இந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இந்த இது கெட்ட பழக்கம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது நமக்கே தெரியும் இதெல்லாம் கெட்ட பழக்கம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்மளே நினச்சிருப்போம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அதை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியாது பிகாஸ் அட் பிகேம் அ ஹேபிட் அது ஒரு ஹாபிட்டாகவே மாறிடுச்சு ஆனால் கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் குறைக்க முடியும் குறைக்க ட்ரை பண்ணாவே போதும் கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வந்துடலாம் ஸோ ஸ்டாப் டூயிங் ஆல் யுவர் ஹெல்தி ஹேபிட்ஸ் முதல்ல ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து விட்டுருங்க உங்களோட கெட்ட பழக்கம் எந்த கெட்ட பழக்கம் வேணாலும் இருக்கலாம் ட்ரிங்கிங்காக இருக்கலாம் ஸ்மோக்கிங்காக இருக்கலாம் எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ ஸ்டாப் யுவர் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அண்ட் லீட் ஹெல்தி லைஃப் ஸோ திட் மைடே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு விஷயங்களை பற்றி நான் உங்க கீழே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் இந்த ஆறு விஷயங்கள் உங்கள் கிட்டே நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா தயவு செஞ்சு இப்போவே அதை விட்டுருங்க ஸோ தட் யூ வில் ஹேவ் அ கிரேட் அண்ட் அ பெட்டர் லைஃப் சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சிட்டு வரி பண்ணிகிட்டே இருக்காமல் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க வீ ஹாவ் ஓன்லி ஒன் லைஃப் பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கன் விட்டு ப்ரெஸ் பண்ணிங்க சொல்லுறது நான் அடுத்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதோட சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அண்டு தென் டடா பை பாய் சே கைஸ் அடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன்